வணக்கம் நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அசோலாவை வந்து கோழிகளுக்கு எப்படி ஒரு முழுமையான தீவனமாக கொடுக்கலான்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், முழுசாக பாருங்கள். அசோலாவால் இருக்கும் நன்மைகள், அதே மாதிரி இந்த தீமைகள், இதை இரண்டையும் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். நான் இந்த அசோலா வெட்டை எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ பார்த்து பிரபுன்ற நண்பர்கிட்ட இந்த அசோலா வெட்டை நான் ரெண்டு பெட்டை வாங்கினேன். இந்த அசோலா வெட்டை கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வாங்கினது. கொஞ்சம் நல்லா தரமாகவே இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் பார்க்குறீங்க நீங்கள் இப்போது. அசோலா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி அது ஈல்டு கொடுக்குதுன்ட்டு. அசோலாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரெண்டு பெட்லேயும் சேர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 கிலோ வரைக்கும் எனக்கு ஈல்டு கொடுக்குது. அந்த ஒரு மாதம் அப்படியே ஒரு மாதம் நம்ம கண்டினியூவாக 10 கிலோ வருது, 10 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது கடைசி அந்த ஒரு மாதம் அந்த எண்ட் ஸ்டேஜில் அந்த 5 கிலோ அளவுக்கு ஈல்டு கொடுக்கும். அப்போ நம்ம மறுபடியும் இந்த மாட்டு சாணத்தை கரைச்சி, இந்த போர் மண், மாட்டு சாணம், கொஞ்சம் தண்ணியை வந்து இந்த இருக்கிற தண்ணியை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அதை இந்த இருக்கிற தண்ணியை கொஞ்சம் காலி பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் புது தண்ணி ப்ரெஸ் வாட்டர் விடும்போது மறுபடியும் நமக்கு பழைய மாதிரி ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் எப்படின்னா ஒரு 15 நாள் கழித்து மறுபடியும் ஃபுல்லாகிருங்க. இந்த அசோலாவை வந்து ஈல்டு எப்படி குறையணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கொஞ்ச நாள் போக போக இந்த பச்சை கலர் வந்து இந்த ப்ரௌன் நிறமாக மாறும். அப்போ லைட்டாக அப்படியே இந்த ப்ரௌன் ஷேப்புக்கு மாறும். அப்போ வந்து அசோலாவோட நம்ம தண்ணியும் சாணத்தையும் மாற்றணுன்றது நமக்கு தெரியும். மறுபடியும் நாம் அதை மாற்றினோன்னா மறுபடியும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பச்சை கலருக்கு மாறிடும். நம்ம மறுபடியும் கண்டினியூவாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அசோலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் காஸ்ட்டு தான், இந்த ஆரம்ப முதலீடு தான். இது பார்த்தீங்கன்னா இது இதை அமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெட்டு சிங்கிள் பெட்டு வந்து 5000 ரூபா, ரெண்டு பெட்டும் சேர்த்து எனக்கு 10000 ரூபா ஆனதுங்க. அதுக்கு மேலே இந்த கீழே வந்து நிறவி, அதுக்கு கீழே வந்து பெட்டு மாதிரி ஒரு அமைப்பு, இந்த பழைய பை அந்த சேர்நெட்லாம் போட்டு, அதுக்கப்புறம் சுற்றியும் பைப் அடித்து அது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1000 to 1500 ரூபா வரைக்குமே ஆனதுங்க. டோட்டலாக எனக்கு வந்து இனிஷியல் காஸ்ட்டு 12000 ரூபா ஆயிடுச்சுங்க. 12000 ரூபா ஆனாலையும் அதுக்கு மேலே எனக்கு எந்த செலவுமே இல்லை. நல்ல ஒர்த்தான ஒரு பேக்கு தான் பாருங்கள். இது மாதிரி அசோலாவை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த கோழிங்கெல்லாம் ஆர்வமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்து நல்லா அலைக்கணுங்க தண்ணி. ஏன்னா நம்ம மாட்டு சாணம் இருக்குது, அது இல்லாமல் நம்ம அசோலாவில் இருக்கிற தண்ணி வந்து இருப்பு தண்ணிங்க. நம்ம ஆடு மாடுகளுக்கு போட்டால் தொந்தரவு இருக்காதுங்க. அந்த இருப்பு தண்ணியில் இருக்கிற அசோலாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம கோழிங்களுக்கு சுத்தமாக செய்யாமல் போட்டோங்கன்னா சளி குடிக்கிறதுக்கு அதிகப்படியமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அசோலாவை நல்லா இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த அசோலாவில் இருக்கிற வேர் வந்து உடஞ்சி அந்த வேரில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு இதாகிருங்க. நல்லா புழிஞ்சி இது மாதிரி 2 டைம் எடுத்து அதுக்கப்புறம் தீவனம் கலந்ததான் நம்ம கோழிங்களுக்கு போடணும். இது வந்து கோழிங்களுக்கு எப்படி அசோலாவை போடுறதுன்ற வீடியோ தான் இது. உங்களுக்கு வந்து இந்த அசோலா பெட்டு எங்கே வாங்கிறது, எப்படி வாங்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த வலை அந்த பைப்பெல்லாம் வந்து நம்ம வாங்குகிற இடத்துலையே கொடுத்துருவாங்க. நான் சொன்ன பைப் வந்து சுற்றியோரம் அடித்து அது பை பேக் நிற்கிறதுக்கான அந்த பைப்பை பற்றி சொன்னேன். அதை பற்றி முழுமையான தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அசோலாவை எப்படி போடுறதுன்றதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி பராமரிக்கிறது, எப்படி ஈல்டு எடுக்கிறதுன்றதை பற்றி முழுமையாகவே நான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுக்கு மேலே இன்னும் தகவல் வேணும்னா அதையும் நான் போடுறேன், அதை முழுசாக பாருங்கள். இதில் வந்து நம்ம கோழிங்களுக்கு எப்படி அசோலாவை போடுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. இதில் பாருங்கள், நம்ம நல்லா 2 டைம் அலசி எடுத்துக்கணும் அசோலாவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த வாசத்துக்கோசரம் நம்ம எஸ்கேஎம்ல அந்த கோழி குஞ்சு தீவனம் இருக்கு இல்லையா, கோழி தீவனம், அதை ஒரு சும்மா ஒரு 10 கிலோ தீவனத்துக்கு 1/4 கிலோ அவ்வளோ போட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாசனைக்கே உங்களுக்கு கோழிங்க வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கூட வீண் பண்ணாதுங்க. நம்ம எவ்வளோ போடுறோங்களோ அதை ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்தில் ஃபுல்லாகவே எடுத்துக்கும். நம்ம அதே மாதிரி 3 வேளையும் நம்ம அசோலா போடுறது கிடையாதுங்க. அசோலாவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு நாளைக்கு 1 டைம் அப்படின்னா 1 நாள் விட்டு 1 நாள் அப்படி தான் போடுவோம். இப்போ காலையில் அசோலா போட்டோம்னா ஈவினிங் வந்து வேறு அரிசியோ இல்லை கம்போ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். வரதானியம் போடுவோம்,
ஈவினிங்கில் இல்லை காலையில் வரதானே மட்டும் ஈவினிங்கில் இந்த மாதிரி பசுந்தி உணவு போடுவோம். இதில் வந்து நான் நன்மை இருக்குது, நன்மை தீமைன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சிறுவிடைகளுக்கு இதை போடலாங்க. சிறுவிடை ஆடு மாடு இதுக்கு போட்டாங்கன்னா நமக்கு உற்பத்தி செலவு, தீவன உற்பத்தி செலவு வந்து ஒரு 50 பைசா தாங்க வரும், நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆனால் பெருவிடை கோழிகள் அப்புறம் காடைகளுக்கு போட்டால் அந்த காடைக்கும் பெருவிடை கோழிக்கும் முடி உதிர்தல் வந்து இருக்குதுங்க, அது ஒரு டிராபேக்குங்க. இதில் நீங்கள் பெருவிடை கோழி வளர்க்குறீங்க, காடை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு அசலவாக பயன்படுத்தாதீங்க. மற்றபடி ஆடு மாடு சிறுவிடை கோழி இதுக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும்னா மறக்காமல் ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.